என் அன்பு பிள்ளையே, பயம் கொள்ளாதே. சோர்வு, கவலை, விரக்தி உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் இரு. ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக வீணாக்காதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் குழந்தையே. அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவது உனக்கு நல்லது. ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல உன்னிடம் நடிக்கிறார்கள். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்த நான் முயற்சி செய்து கொண்டு வருகின்றேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக வழி கேட்கின்றாய். முதலில் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு குழந்தையே. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை. இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும். என் பிள்ளையான உன்னை காக்கவே நான் போராடி கொண்டிருக்கின்றேன். நீ இப்பொழுது அனுபவிக்கும் முன்கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவிக்கின்றேன். நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக முடிவு செய்யாதே. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்த நேரமும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். வருத்தப்படாதே, அழாதே, குற்றமாக கருதாதே. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன சறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு. பாம்பு எத்தனை முறை தன் தோலை உரித்தாலும் அது பாம்புத்தான். சில மனிதர்களை உங்கள் வாழ்வில் அனுமதிக்கும் முன் இதனை நினைவில் கொள்ளுங்கள். மனசாட்சி இருப்பவர்கள் கஷ்டப்படுவதும் மனசாட்சியே இல்லாதவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் விதியின் மானங்கெட்ட விளையாட்டு. கலங்காதே குழந்தையே. பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் பயனற்றது. உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளின் நலன் விரைவில் சீராகும். நான் கம்பீரமாக உனது மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏன் குழந்தையே, உனக்கு தெரியவில்லையா? மனதில் நினைத்தாலே போதும். தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா? இல்லையே. யோசித்துப்பா. நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள், மனக்கசப்புகள், உறவுகளுடன் பூசல்கள், ஆசை ஆசையாய் வாங்கியது கைவிட்டு போனது, நிம்மதியை இழந்தாய். ஏன், தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதும் அப்பா, இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய். மறந்து விட்டாயா அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தாய். அனைத்தும் நன்மைக்கு. இன்று எப்படி இருக்கின்றாய்? தினமும் என்னை பூஜித்தாய். ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன்? நீ எனது பொக்கிஷம் குழந்தையே. நீங்கள் அனைவரும் எனது துவாரகா மாகியின் குழந்தைகள். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொடக்கூட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிச்சயமாக நிகழ்த்துவேன். அனைத்தையும் ஜெயமாக்குவேன். அப்பா நான் இருக்கின்றேன். எதற்கும் கலங்காதே. வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் குழந்தையே. கண் பார்வையற்றவன் குருடன் அல்ல. தன் தவறுகளை உணராதவனை உண்மையான குருடன். உன் வாழ்க்கையில் இனி தீப ஒளியை போல் பிரகாசமான நாட்களை எதிர்கொள்ளப் போகின்றாய் தங்கமே. அடுத்த வருடம் உன் வாழ்க்கை துணையுடன் தலை தீபாவளியை நீ கொண்டாடுவாய். என்றும் புன்னகையோடு இருக்க பழகிக்கொள். ஏனென்றால் புன்னகைக்கு ஒரு சக்தி உண்டு. அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே. எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் மனதார நம்பு. சாயப்பா என்னுடன் இருக்கின்றார். எனக்கென்ன கவலை என்று மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே. அது உன் வெற்றிக்கான மாற்றங்களாகவும் இருக்கலாம். கடந்த காலத்தை நினைக்காதே.
கண்ணீர் தான் வரும். எதிர்காலத்தை நினைக்காதே, பயம்தான் வரும். இந்த நிமிடம் இந்த நொடித்தான் உண்மை, அதை அனுபவி. நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். பசித்தவருக்கு உணவிடுங்கள், உங்கள் மனமும் இல்லமும் மகிழ்ச்சியோடு நிறைந்திருக்கும். மதிப்பு கொடுக்க தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் பக்கத்தில் கூட நிற்காதே. வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும், வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல, மெதுவாக ஓடினாலும் வெற்றித்தான் குழந்தையே. தேடிப்போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவார். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவார். உன்னை மட்டும் நம்பும், நடிப்பு நிறைந்த உலகம் இது. யாரையும் தேவையில்லாமல் நம்பாதே. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தனிமையில் விட்டுவிடாத ஒரு உறவை சம்பாதித்துக் கொள். தன்னிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல், பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே சிறந்த மனிதனாவான். நமக்கு நாம் தான் துணை என்பதை ஒரு கட்டத்தில் உணர்த்தி விடுகின்றது இந்த வாழ்க்கை. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அடுத்தவன் இல்லை. நம் நிலை தெரியாமல் காயப்படுத்தியவர்களை விட நம் நிலை என்னவென்று தெரிந்தே காயப்படுத்துவர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கின்றனர். இவர்களிடமிருந்து விலகியே இரு குழந்தையே. உண்மையான அன்பை கண்டறிய இறந்து பார்க்க தேவையில்லை. பேசாமல் இருந்து பார். உண்மையான அன்பு தேடி வரும், பொய்யான அன்பு விட்டு ஓடிவிடும். அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு. பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். புரிதல் என்பது சொல்லி புரிவது அல்ல, சொல்லாமல் புரிந்து கொள்வது. நத்தையையும் ஆமையையும் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். பிறக்கும் போதே நம் முதுகின் பின் சுமையுண்டு. ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் வாழ்வில் நாம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும். எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதி, எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாததொன்று கோபம். தூரமாக கூட இருந்துவிடலாம், ஆனால் யாருக்கும் பாரமாக இருந்துவிடக்கூடாது. மதிப்பவனை மதிக்கும் பண்பு உன்னிடம் உண்டு. எதிர்ப்பவனை எதிர்கொள்ளும் துணிவும் உன்னிடம் இருக்க வேண்டும் குழந்தையே. உன்னை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வந்து நிற்பது தான் உனது வெற்றி குழந்தையே. அனைத்துமே காரணமில்லாமல் தாமதமாகின்றது என்று நினைக்காதே. அனைத்தும் காரணத்துடன் தான் தாமதமாகின்றது என்று இறைவனுக்கு நன்றி சொல். உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். கலங்காதே, யாராக இருந்தாலும் சரி. அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் அனைவருக்கும் நலமே. நாம் யார் என்பதை நமது செயல்பாடுகளில் இருந்தே பிறர் தெரிந்து கொள்கின்றார்கள். பலனை எதிர்பார்க்காமல் இல்லாதவர்களுக்கு உதவி செய். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அதற்கான பலன் உன்னை வந்தடையும். இறைவன் உன்னை ஏழையாக படைத்திருக்கலாம், ஆனால் உனக்கு சிந்திக்க அறிவு என்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றான். அதுவே உன்னுடைய மூலத்தனம். அதை வைத்து வாழ்க்கையில் முன்னேறு. ஒரு பறவை மரத்தின் கிளையில் அமரும் போது அது எந்த நேரத்தில் முறிந்துவிடும் என்ற பயத்தில் அமருவதில்லை. ஏனென்றால் பறவை நம்புவது அந்த கிளையை அல்ல, அதன் சிறகுகளை. உன்மேல் நம்பிக்கை வே, வெற்றி நிச்சயம். நீ விரும்பியதை பிறருக்கு கொடு. இதன் பொருள் என்னவென்றால் நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பாயானால் உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும் குழந்தையே. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயில் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனநிலையில் இருந்துவிட்டால் நாம் எவ்வளவு கரடுமுரடான பாதையை கூட சுலபமாக கடந்து செல்ல முடியும். அடுத்தவரை குறை கூறுவதற்கு முன் நாம் அதற்கு தகுதியானவரா என்று சற்று யோசித்தாலே போதும், பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் குழந்தையே. துரோகம் இழைத்தவர்களும் தவறு செய்தவர்களும் வாழ்க்கையில் பெருமிதத்துடன் வாழ்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட நாம் தான் அவர்களுக்கு காலம் பதில் சொல்லும். கர்மா பாடம் புகட்டும் என நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்காதே. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் பின் தர்மமே வெல்லும் என்பதை புரிந்து கொள். யாரிடமும் விவாதம் செய்யாதே. அதில் நீ தோற்றால் ஒரு நண்பனை இழப்பாய், ஜெயித்தால் ஒரு எதிரியை பெறுவாய். உன்னை கெட்டவன் என்று சொல்லும் அளவிற்கு இங்கு யாரும் நல்லவர்கள் கிடையாது குழந்தையே.
எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க கடவுளால் கூட முடியாது. உன்னை மதிக்காதவர்களை நீயும் மதிக்க தேவையில்லை. துன்பத்தை சந்தியுங்கள், பொறுமைக்கு வழி தெரியும். அவமானத்தை சந்தியுங்கள், உறுதிக்கு வழி தெரியும். பசியை சந்தியுங்கள், உணவின் அருமை தெரியும். தோல்வியை சந்தியுங்கள், வெற்றிக்கு வழி தெரியும். நீ மேலே உயரும்போது நீ யார் என்று உன் நண்பர்கள் அறிவார்கள். ஆனால் நீ கீழே போகும்போது உன் உண்மையான நண்பர்கள் யார் என்பதை நீ அறிய முடியும். உண்மையான கத்தியை போன்றது நாக்கு. இரத்தம் வராமலேயே ஒருவனை கொன்றுவிடும் வல்லமை அதற்கு உண்டு குழந்தையே. அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும். வாழ்க்கை குத்துச்சண்டை போன்றது. விழுந்த போது தோல்வி அறிவிக்கப்படுவதில்லை, எழாத போதுதான் தோல்வி அறிவிக்கப்படுகின்றது. அப்படித்தான் வாழ்க்கையும் குழந்தையே. விழுந்த இடத்திலே தேங்கி கிடக்காமல் கம்பீரமாக எழுந்து நீ, உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருப்பேன். நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். காரணம், ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை. ஆகையால் தான் இனி வரும் உங்களது மறுபிறப்புகள் அனைத்திலும் நான் உங்களுக்கு உணவளிப்பேன். குழந்தை வரம் வேண்டி ஏங்கி காத்திருக்கும் என் மகளே, உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றப் போகின்றேன். அடுத்த வருட தீப திருநாளுக்குள் உன் இல்லத்தில் ஒளி சுடரா உன் பிள்ளை வந்து உன் இல்லத்தை அலங்கரிக்கப் போகின்றது. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. இல்லை என்ற சொல்லை இல்லாததாக்கி, எல்லாம் உள்ளது என்ற நிலையாக்கி, மஞ்சளும் தந்து, குங்குமமும் தந்து, மணி மணியாய் குழந்தை செல்வங்களை தந்து, வாழத் தேவையான செல்வங்கள் 16 நான் உனக்கு தருவேன் குழந்தையே. கலங்காமல் இரு. மகிழ்ச்சியில் கை குலுக்க மறந்தாலும் சோகத்தில் கண்துடைக்க வரும் கரங்கள் தான் உண்மையான உறவு. உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும். இனி உன் வாழ்வில் அனைத்தும் மங்களங்களே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.